இன்னைக்கான ஒரு குட்டி கதை, யானையின் கயிறு. ஒரு ஊர்ல யானைகளுக்குன்னு முகாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுல கலந்துக்க பல ஊர்ல இருந்து யானைகளும் அதோட குட்டிகளும் வந்திருந்தது. யானைகளை பார்க்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆர்வமா வந்திருந்தாங்க. கூட்டத்துல இருந்த ஒருவர் ஒரு விஷயத்தை கவனிச்சார். இங்க பெரிய பெரிய யானைகளை கூட ஒரு சின்ன மெல்லிய கயிறை வச்சு கட்டியிருந்தாங்க, அதுவும் முன்னங்கால மட்டும்தான். இவருக்கும் அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருந்தது. யானை கொஞ்சம் முயற்சி பண்ணா போதும், அந்த கயிறு சுலபமா அறுத்துட்டு தப்பிச்சிடலாம். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால யானைக அப்படி செய்யல. அங்க இருந்த ஒரு யானைப்பாகனிடம் தன் சந்தேகத்தை கேட்டாராம். அதற்கு அந்த யானைப்பாக, ஐயா, இந்த யானையெல்லாம் குட்டியா இருக்கும் போது சின்ன கயிறை வச்சுதான் கட்டுவோம். அந்த வயசுல அந்த குட்டியை அடக்க இதுவே போதுமானதாக இருந்தது. குட்டி இந்த கயிறு இழுத்து இழுத்து பார்க்கும், தப்பிக்க முயற்சி செய்யும், ஆனா அதனால முடியாது. காலப்போக்குல கயிறு ரொம்ப பலம்னும் இந்த கயிறை நாம அறுக்கவே முடியாதுன்னு அதுங்க முடிவுக்கு வந்துடும். அதன் பிறகு குட்டிகள் வளர்ந்து பெருசானாலும் எவ்வளவு பலமானாலும் சரி, அதுங்க தப்பிக்க முயற்சி செய்யவே செய்யாது. கேட்டவருக்கும் ஆச்சரியம். அடடா, யானைகள் தன்னோட பலம் தெரியாம தன்னை விட அந்த சின்ன கயிறு பலம்னு நம்புவதாலே அது அந்த அடக்குமுறைக்குள்ளேயே வாழ்கின்றதே என்று. இதற்கு ஆங்கிலத்துல அழக கண்டிஷனிங் சொல்லுவாங்க, அதாவது பழக்கப்படுத்துதல், நிலைமையாக்கல்னு தமிழ்ல சொல்லலாம். இந்த யானைகளை போலவே சில சமயங்கள்ல சில செயல்களில் ஓரிரு தடவை நாமும் தோற்றுருப்போம். அந்த தோல்விகளை வைத்து நம்மால அந்த செயலையே செய்ய முடியாதுன்னு முடிவு பண்ணுவோம். அதையே உண்மைன்னு நம்புவோம். நம்மள நாமே ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வருவோம். இது எனக்கு வராது, இது எனக்கு தெரியாது, இது என்னால செய்ய முடியாதுன்னு லிஸ்ட் நீண்டிட்டே போகி நமது உலகம் நம் கண்முன்னாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கும். இப்படி வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற சின்ன சின்ன தோல்விகளை நமது திறமைகளின் அளவுகோலாக எடுக்கிறோம். இது சரிதானா? தோல்விகளின் முன்னால் மண்டியிடாமல் எத்தனை எத்தனை தோல்விகள் கிடைத்தாலும் முயற்சி ஒன்றை கேடயமாக வைத்திருப்போம். ஒரு முதுமொழி உண்டு, முயற்சி என்றும் திருவினையாக்கும். அதனால மனதின் சக்தியை உணர்வோம். மனதின் எல்லையே வாழ்க்கையின் எல்லை. என்றும் மகிழ்ந்திருப்போம். லவ் அண்ட் பீஸ் ஃப்ரம் தி கிரேட்னஸ் கைடு.